கறிவேப்பிலை என்பது இந்திய சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருளாகும். இவை வாசனைக்காக மட்டுமல்ல, கறிவேப்பிலையில் உள்ள 10 அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளதால் உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஒரு முக்கியமான பொருளாகும். சிலர் இவற்றை உணவிலிருந்து தனியாக இவற்றை ஒதுக்கிவிடுவார்கள். இவை உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிப்பதில் முக்கியமான பணியாற்றுகிறது. அதேபோல் உடலில் திசுக்களை புதுப்பிப்பதற்கும் செல்களின் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் கறிவேப்பிலை ஒரு நல்ல மருந்தாகும். செரிமான சம்பந்தமான ஜீரணக் கோளாறு, குமட்டல், வாந்தி போன்ற நோயில் இருப்பவர்கள் சிறிதளவு மோருடன் கறிவேப்பிலையை கலந்து பருகி வர வாந்தி குமட்டல் போன்ற நோயிலிருந்து முற்றிலும் குணப்படுத்தலாம். உடல் எடை அதிகரிப்பின் காரணமாக கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தமான நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் கறிவேப்பிலை சாறுடன் சிறிதளவு வெந்நீர் கலந்து பருகி வர உடல் எடை படிப்படியாக குறையும். இப்பயிற்சியை 3 மாதங்கள் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து உடல் எடை சமச்சீராக பாதுகாக்கப்படுகின்றன. கறிவேப்பிலையில் செய்த குழம்பினை வாரத்தில் 1 முறை எடுத்து பழக வேண்டும். ஏனெனில் இதிலுள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி, அதிகமான கால்சியம் இவை அதிகம் உள்ளதால் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன. வயிறு சம்பந்தமான வயிற்றுப்புண், வயிற்றில் எரிச்சல் இவை போன்ற நோயில் இருப்பவர்கள் கறிவேப்பிலை பொடியுடன் சிறிதளவு எலுமிச்சம்பழ சாறு கலந்து குடித்து வர வயிற்றுப்புண் முற்றிலும் குணமடைகின்றன. வயதான காலத்தில் தினமும் 1 கைப்பிடி அளவிற்கு கறிவேப்பிலையை நாம் பச்சையாக சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வயதான காலத்தில் வரும் கண்புரை போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க கறிவேப்பிலை ஒரு நல்ல மருந்தாக செயலாற்றுகின்றன. கறிவேப்பிலை கிடைக்க பெறாதவர்கள் இவை அதிகமாக கிடைக்கும் காலங்களில் வெயிலில் காய வைத்து பின்பு பொடி செய்து இவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஏனெனில் இதன் பலன்களும் நன்மைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றன. இதற்கு சுவையோ நிறமோ கிடையாது. எனவே இதனை தேனுடன் கலந்து நாம் பருகலாம். கறிவேப்பிலையில் உள்ள இலையில் மட்டுமல்ல, இதில் காய்க்கும் கனிகளும் பல நன்மைகளை வழங்குகின்றன. பூச்சிக்கடி ஏற்பட்ட இடத்தில் இந்த காய்களால் அரைத்த பசையை தடவி வர பூச்சிக்கடி நாளடைவில் மறைந்து விடுகின்றன. இத்தனை நன்மைகள் செய்யும் இந்த கறிவேப்பிலை செடியை வீட்டில் ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும். இவை தொட்டியிலும் எளிதாக வளர்கின்றது. எனவே கறிவேப்பிலை செடியில் உள்ள பலன்களை அறிந்து இதனை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நீரிழிவு நோயாளிகளுக்கு கறிவேப்பிலை ஒரு நல்ல அருமருந்து என்றே சொல்லலாம். காரணம், இதிலுள்ள கால்சியம் அமினோ அமிலங்கள் இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தி சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறது. எனவே நீரிழிவு நோயாளிகள் தினமும் பச்சையாக கறிவேப்பிலை உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்திய சமையலில் பெரும்பாலும் அதிகமாக இவை நாம் பயன்படுத்தி வருகிறோம். ஏனெனில் இவை ஒரு நல்ல மனமூட்டியாகவும் இருக்கின்றன. சில நேரங்களில் உணவின் சுவையும் வாசனையும் நாம் அறிய முடியாமல் இருப்போம். அந்த நேரத்தில் கறிவேப்பிலை சாறு சிறிதளவு கலந்து பருகி வர நாவிற்கு சுவையீட்டும் திறன் அதிகரிக்கின்றது. எனவே ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள், வயிறு சம்பந்தமான நோயில் இருப்பவர்கள் கறிவேப்பிலையை கலந்த சாறுடன் சிறிதளவு தேனோ அல்லது வெந்நீரோ கலந்து பருகி வர இவை நாளடைவில் குணமடைகின்றன. இதிலுள்ள இலை மட்டுமல்லாமல் இதில் காய்க்கும் காய்களும் கனிகளும் பல நன்மைகளை வழங்குகின்றது. எனவே இதன் பலன் அறிந்து உணவில் அதிகமாக கறிவேப்பிலை பயன்படுத்தி உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி வர வேண்டும். இவற்றை பொடியாகவோ அல்லது கஷாயமாகவோ செய்து பருகலாம். இவை கண் நோய், வாந்தி, குமட்டல் போன்ற நோய்களிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கிறது. எனவே இதன் பலனை அறிந்து வீட்டில் இச்செடியினை வளர்க்கும் பழக்கத்தை பெறுவோம். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.